எல்லாருக்குமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் சமைக்க கற்றுக் கொடுக்குறாங்க, அந்த நாலேஜ் மட்டும்தான் இல்லாமல் இதில் ஒரு ஹோட்டலை எப்படி ரன் பண்ணன்றது தான் மெயினாக கற்றுக் கொடுக்குறது. ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது யாருக்குமே பிடிக்கல, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டே வேணாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா நிறைய சீனியர்ஸோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் இருக்குது. இல்லை எப்போ நாங்களோட ஹோட்டலில் இங்கே வரு இங்கே எல்லாம் வருவான் பண்ண. ரெண்டு காம்படிஷன்லையும் இன்டர்நேஷ்னல் எல்லாத்துலேயும் ஸ்டூடெண்ட்ஸாக சென்னை சம்ரதாலேருந்து மட்டும்தான் போயிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேர்ள் என் பக்கத்துலேயே நின்றுட்டு காரியம் பண்ணுறாங்க. உங்களோட விஷனை ஃபோக்கஸாக வைங்க எப்போவுமே, அந்த ஃபோக்கஸில் நீங்கள் வச்சுட்டு தான் உங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்குனே சென்னை சம்ரதா இருக்குது. விகடன் வியூவர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். ஒரு சில பேரோட சக்ஸஸ் வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கான சக்ஸஸாக ஃபியூச்சரில் மாறும். இப்போ ரீசெண்டாக ஜெர்மனி எமிரேட்ஸில் நடந்த காவிங் காம்படிஷனில் வந்து சென்னை சமர்த்தா ஸ்டூடெண்ட் கோல்டு சில்வர் இந்த மாதிரி மெடல்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட சக்ஸஸ் நிச்சயமாக ஃபியூச்சரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸாக மாறப்போகுது. வெல்கம் டு தி ஷோ, ஸ்ரேயா அமிர்தா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்தியாக்கே நீங்கள் வந்து பெருமை சேர்த்துருக்கீங்க, அண்டு இந்தியாவில் இருக்க எல்லா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு உங்களை பார்க்கும்போது ஓ இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் இப்படிலாம் வந்து வின் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்குது. இந்த காம்படிஷன் பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஃபர்ஸ்ட்டு? சென்னை சம்ரதாவில் சேர்ந்த பிறகுதான் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் எல்லாம் பசங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு சேரும் போதே அவங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. எங்க காலேஜ் இருக்கவங்க இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் இங்க வந்து சேர்ந்த பிறகுதான் தெரியும் இந்த மாதிரி காம்படிஷன்லாம் நம்மளும் கலந்துக்கலாம். இப்ப நீங்க கலந்துட்ட காம்படிஷன் வந்து கார்விங் காம்படிஷன், அது வந்து ஜெர்மனி எமிரேட்ஸ்ல நடந்துச்சு. ஜெர்மனில நீங்க மட்டும், எமிரேட்ஸ்ல இவங்க. ஓகே, சோ நீங்க என்ன என்ன கேட்டகரியில எது வின் பண்ணீங்கன்றத மென்ஷன். ஜெர்மனில வந்து நான் 2 கேட்டகரிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, லைவ் கேட்டகரி அண்ட் டிஸ்பிளே கேட்டகரி. லைவ்னா லைவா பண்றது தான், டிஸ்பிளேனா முன்னாடியே செஞ்சுட்டு எடுத்து வைக்கிறது தான். லைவ்ல வந்து எனக்கு ஒரு கோல்டு ஒரு சில்வரு, டிஸ்பிளேல சில்வர். நீங்க? நான் எமிரேட்ஸ்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன், அதுல டிஸ்பிளே கேட்டகரியில தான் அதுல இப்போ ஒரு கோல்டு வந்திருக்கு எமிரேட்ஸ்ல. சென்னை சமர்த்தால சேரும் போது என்ன கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்க? ஏன்னா இந்த கார்விங்ன்ற நான் நினைச்சிட்டு ஒரு தனி கோர்ஸ் போல அப்படின்னு, பட் வந்து கேட்கும் போது தான் தெரிஞ்சது வேல்யூ ஆடட் கோர்ஸ் இது அப்படின்னு. நீங்க என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க, இதுல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? இப்போ பிஎஸ்சி கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் இயர் வரும்போது ஒரு ஆக்சுவலா நான் ஒரு ஆட் ஷூட்டுக்காக அங்க கார்விங் லேப் விசிட் பண்ணோம். அப்ப ஷெஃப் வந்து சொன்னேன் இந்த மாதிரி ஆல்பம் இருக்கு வந்து பாத்துக்கோங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் போய் நான் இன்ட்ரெஸ்டா ஜாயின் பண்ணதா காரிங். ஓ அப்படி ஜாயின் பண்ணா ஒரு ஆக்சிடென்ட்டா போய் ஜாயின் பண்ணேன். 1 வீக்ல நான் காரிங் கத்துக்கிட்டேன். இங்க வந்து காலேஜ் சேர்ந்து 1 வீக்ல நான் காரிங்ல சேர்ந்துட்டேன். அதுல ஒரு 20 டேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் காம்படிஷன் டெல்லி அட்டெண்ட் பண்ணேன். அதுல இருந்து தான் லேர்னிங்ல தான் இப்போ இங்க எமிரேட்ஸ் முடிச்சு தாய்லாந்து வரைக்கும் வந்து நிக்குது. ஓகே அமிர்தா, நீங்க? நான் ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாம் காரில் போல ஃபர்ஸ்ட் ஆனால் வரும்போது பார்த்துருக்கேன், காரையும் பார்த்துருக்கேன். அதுக்கு இல்லாம முன்னாடியும் அப்பா சித்தப்பா எல்லாம் வுட்ல காரையும் பண்ணுவேன், அது பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஃப்ரூட்ஸ்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணுவேன் தெரியும். சென்னை சமுதாயில வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் சீக்கா சென்னையில காம்படிஷனுக்கு போனேன், அதுக்கப்புறம் டெல்லி, இப்போ எமிரேட்ஸ்ல வந்து. எத்தனை காம்படிஷனுக்கு அப்புறம் வந்து இந்த மெடல் பிளேஸ் பண்ண முடிஞ்சது? 2 நேஷனல் லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நேஷனல் லெவலில் நான் 0 தான், செகண்ட் நேஷனல் லெவலையும் ப்ரோன்ஸு. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் போகிறது. இன்டர்நேஷ்னல் வந்து என்னோட மலேசியா 2023ல. அதை நான் ஃபஸ்ட்டு படியாக வச்சு அது கோல்டு ஆகணும்னு நினச்சி ஃபஸ்ட்டு கோல்டு வந்து ஜெர்மனியில் 1 கோல்டு 2 சில்வர். என்னோட ஃபஸ்ட்டு கோல்டு ஃபஸ்ட்டு சில்வரும் ஜெர்மனியில் தான். அதுக்கப்புறம் எமிரேட்ஸில் கோல்டு. நான் 2 நேஷ்னல் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டில் சென்னையில் சில்வர் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் டெல்லியில எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் எமிரேட்ஸ்க்கு போனேன், அதுக்கு ஒரு கோல்டு. வாவ், ஃபேன்டாஸ்டிக். உங்க ரெண்டு பேர்கிட்டயும் காமனா கேட்குற கேள்வி என்ன, ஒரு யூஸ்வலா ஒரு புது இடத்துக்கு போனாலே ஒரு சின்ன பயம் இருக்கும். நீங்க வந்து கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் லெவல்ல 20 கண்ட்ரிஸ் கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு காம்படிஷன் போறீங்க, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போறீங்க. ஏகப்பட்ட காம்படிஷன், ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்ல இருந்து வந்தாங்க, அந்த நர்வஸ் இருந்திருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணி கார்விங் பண்ணீங்க? எப்பவுமே பயம் இருக்குண்டா, இருந்தாலும் நம்மளோட கோல் செட்டு வேற. பயந்துட்டு இருந்தா என்னால பண்ண முடியாதுன்னு தெரியும்.
அப்ப நான் என்னன்னா அவங்கள காம்படிட்டரா எனக்கு நான் பார்க்கவே மாட்டேன். நான் என்னோட கோல் செட் பண்ணா இது நான் பண்ணி என்னோட டைமிங்குள்ள முடிச்சு ஜட்ஜ் இம்ப்ரெஸ் பண்ணணும், அது மட்டும்தான் என்னோட கான்செப்டே, அதுதான் மைண்டில் இருக்கும். அப்ப நான் போய் பயந்துட்டுனா எதுவும் எல்லாத்தையும் சொதப்பிடுவேன், அதனால வந்து பயம்ன்றத மறந்துடுவேன். அப்பவே அந்த டைம்ல என்னோட கான்செப்ட் அது மட்டும்தான். அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் அங்க ப்ரொஃபஷனல் தான் ஆல்மோஸ்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஃபுல்லாகவே ப்ரொஃபஷனல். எங்கள்கிட்ட வந்து கூட கேட்குறேன், நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸாக அப்படி வந்து கேட்குறேன், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லும்போது அவரே ஏதோ ஒரு மாதிரி பார்க்குறேன், அப்படியா அந்த மாதிரி பார்க்குறேன். ஆனால் பயம் இருக்கும், ஆனால் அது பண்ணும்போது இல்லை நமக்கு அது டைமிங்குள்ளே முடிக்கணும், அதுதான் நம்மளோட டார்கெட்டே. அதுதான் ஒரு 10 மினிட்ஸ் ஜட்ஜி வந்து நம்ம காரையும் பார்த்துட்டு சொல்லணும், ஓ அழகாக இருக்குது அப்படி சொல்லணும். என்னோட நான் ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நாங்கள் 5 மெம்பர்ஸ் இங்கிருந்து போனோம், சென்னை சம்பிரதாயில இருந்து 10 மெடல் வின் பண்ணிருக்கோம் நாங்க. அதுல வந்து என் கூட இருக்கிறவங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி கோல்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சில்வர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ப்ரான்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னோட பேரு லாஸ்ட்ல தான் கூப்பிடுறது. லாஸ்ட்ல கூப்பிடும் போது என் மெடல் சொல்லவே இல்லை, நான் ஸ்டேஜ்ல ஏறுறதுக்கு அப்புறம் தான் கோல்டுன்னு சொல்றது. அப்ப எனக்கு வந்து பயம், இன்னும் மெடல் வரும் தெரியல, ஏன்னா மிக்ஸ் பண்ணி தான் சொல்றாங்க. அப்ப எனக்கு வேற ப்ரான்ஸ் வருமா அந்த மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மேல இருந்து சொல்லும் போது அப்ப நான் என்ன பண்ணேன்னா வேற எதுவும் சொல்லல, மெடல் கூட வாங்கல, எனக்கு என்ன வேணும்னா இந்தியன் பிளாக் மேல வரணும். நான் அங்கிருந்தே மைக்க வாங்கிட்டு என் செஃப்கிட்ட சொன்னேன், செஃப் இந்தியன் பிளாக் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேஜ்ல ஏறதுக்கு அப்புறம் தான் நான் அந்த மெடல் ரிசீவ் பண்றது. நீங்க இதை சொல்லும் போது பார்த்துட்டு இருக்க நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து அவ்வளவு தூரம் ப்ரௌடா இருக்கும். ஆஸ் அ இந்தியனா வந்து நீங்க வந்து ஃபாரின் கண்ட்ரில போயிட்டு அங்க நம்ம இந்தியாவோட பிளாகை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்க பண்ணும்போது அது வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஹால், அதுல வந்து ஒரு 67 கண்ட்ரி பீப்புள் இருக்கும். அந்த ஹால்ல நம்ம கொடிய ஃபர்ஸ்ட் இயர்ல காட்டுனது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். நீங்க சொல்லுங்க. இப்போ எமிரேட்ஸ்ல அது ஃபர்ஸ்ட் என் பேரெல்லாம் சொல்லும்போது எனக்கு கோல்டா ஃபர்ஸ்ட் இயர் ஒரு செஃப் வந்து சொன்னேன், எங்க செஃப் வந்து சொன்னேன் செந்தில் செஃப், அவரே வந்து சொன்னேன் இல்ல அவர்தான் கன்கிராட்ஸ் சொன்னேன். ஏன் செஃப்னு கேட்டா இல்ல அம்மா நீ உனக்கு கோல்டு வந்திருக்க அப்படி. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல ஏறி அது வாங்கும்போது ரொம்ப ப்ரௌடா இருந்துருச்சு, இந்தியாக்காக ஃபர்ஸ்ட் கோல்டு வாங்குறதுனால ரொம்ப ப்ரௌடா. ஃபேமிலி கூட அப்படிதான். நீங்கள் நிச்சயமாக இந்த ஒரு கோல்டு பிளேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி த்ரூ அவுட் ப்ராக்டிஸ் இருந்திருக்கும், எத்தனை வருஷம் உழைப்பு. நான் வந்து இப்போ கண்டினியூஸாக 2 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜெர்மனிக்காக மட்டும் ஒரு 3 to 4 மந்த்ஸ் இன்டென்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். டைம் பார்க்காம ஒரு காலையில் ஒரு 6 வந்தால் நைட் ஒரு 10:30 11:30 ஆகிடுங்க. ஃபுல் டே ப்ராக்டிஸ் இருக்குங்க. நீங்களும் அதே மாதிரி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஆனால் ஃபுல் டே டைம் எல்லாம் பார்க்க மாட்டேன். ஏன்னா கார்விங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போனோன்னா அங்கே தான் கார்விங் பார்க்க முடியும், இல்லை 5-star ஹோட்டலுக்கு போகும்போது கார்விங் பார்க்க முடியும். கார்விங்கோட அந்த காம்படிஷன் அவேர்னஸ் அப்படின்றது நம்ம ஊரில் வந்து கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நீங்கள் இந்த கோல்டு வின் பண்ணதுக்கப்புறம் அதோட அவேர்னஸே இன்க்ரீஸ் ஆகி நிறைய பேர் இப்போ ஓகே எனக்கும் இது வரும் அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அது எப்படி இருக்குது உங்களுக்கு? ஆமாம், மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது, எல்லாருக்குமே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருந்தால் சமைக்க கற்றுக் கொடுக்குறாங்க அந்த நாலேஜ் மட்டும்தான், இல்லாமல் இதில் ஒரு ஹோட்டலை எப்படி ரன் பண்ணன்றது தான் மெயினாக கற்றுக் கொடுக்குறது. அதை மேனேஜ் பண்ணுறது எப்படி இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே திங்கிங் அப்படி தான், சமைக்க கற்றுக் கொடுக்குவாங்க, கிளீனிங் கற்றுக் கொடுப்பாங்க, இதுதான். ஆனால் இதுக்கு மீறி இன்னொன்று இருக்குன்றதை என்னால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது, அதில் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அது இல்லாமல் இந்த காலேஜ் வந்த பிறகு தான் தெரியும் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல இருந்தும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மோஸ்ட்லி நான் பார்ட்டிசிபேட் பண்ண 2 காம்படிஷன்லயும் இன்டர்நேஷனல் எல்லாத்துலயும் ஸ்டூடெண்ட்ஸா சென்னை சம்பிரதாயில இருந்து மட்டும்தான் போயிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணவங்க ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேர்ள், என் பக்கத்திலேயே நின்றுட்டு காரியம் பண்றாங்க. அதுதான் என்னோட பெரிய பயமே. நீங்க சொல்லும் போதே எனக்கு தெரியும். ஆமா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டே டிஸ்பிளே காரியம் போறேன். ஜெர்மனில வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டே வந்து டிஸ்பிளே தான். டிஸ்பிளேல வந்து நான் காரியம் எடுத்து வைக்கும் போது என் செஃப்போட கிளாஸ்மேட்டு தான் என் பக்கத்துல நின்று டிஸ்பிளே வைக்கிறாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு ரீச் ஆகுறோம். ஈவன் ஜட்ஜஸ் கூட எங்களை பார்த்து கேட்கறாங்க ஸ்டூடெண்ட்ஸான்னு. நிச்சயமா இது கேட்கும் போது இன்னும் கூஸ் பம்ப்ஸா இருக்கு. வேற என்ன அங்க சுவாரஸ்யமா சேலஞ்சிங்கா நடந்துச்சு நீங்க கார்விங் பண்ணும்போது? சேலஞ்சிங்னா நிறைய சேலஞ்சிங் தான். ஜெர்மனில வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் நம்மளை விட -degree இருக்கு, -5 degree இருக்கு. அது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா, நம்ம கண்ட்ரியை விட ரொம்ப மைனஸ்ல இருக்கும்போது
நம் அந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்தது. அது இல்லாமல் ரோ மெட்டீரியல்ஸ் ஃபைன் பண்ணுறது. அங்கே வந்து பம்ப்கின்ஸ் ஆஃப் சீசன், எனக்கு தேவையானது பம்ப்கின்ஸ் தான். நான் பம்ப்கின்காக ரெண்டு நாள் அலைஞ்சோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மர் கிட்டே போய் அங்கிருந்து எடுத்துகிட்டு வந்தேன். பம்ப்கின்னா நீங்கள் நினைக்க குட்டி பம்ப்கின், அது இல்லை, ஒரு 3 feet பம்ப்கின் நான் வாங்கி பண்ணது. 3 feet பம்ப்கின், மூணு 3 feet பம்ப்கின், ஒரு குட்டி பம்ப்கின், இதுதான் என்னோட கார்விங். நீங்க சொல்லுங்க அந்த சவாலஞ்ச். இப்போ ஷார்ஜால்னா ரொம்ப சூடா இருக்கும், அது தாங்க முடியல. அதுலயும் ஹெல்த் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு. அது இல்லாம மெட்டீரியல் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அங்க சூப்பர் மார்க்கெட்ல எல்லாமே எங்கேயாவது போய் தேடி பார்த்தா பெரிய பம்ப்கின் கிடைக்கணும்ல, பம்ப்கின் தான் பெரிய மெட்டீரியல். அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா லாஸ்ட்டு இப்போ லுலு அந்த மாதிரி ஹைப்பர் மார்க்கெட்ல எல்லாம் போயிட்டு லாஸ்ட்டு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் காரிங், 3 days காரிங் பண்ணியாச்சு. யார் சப்போர்ட் பண்ணா அங்க ஃபாரின் போயிட்டு நீங்க வந்து இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே யார் ஸ்பான்சர் சப்போர்ட் எல்லாம் பண்ணது? சென்னை சமரதா மட்டும்தான். ஈவன் ஜெர்மனி, இப்போ ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி போகும்போது எவ்வளவு செலவாகுன்றது யோசிங்க. நிறைய அமௌண்ட் செலவாகும்ல. அது இல்லாம எங்களோட இப்போ போறது ஓகே, அங்கேயும் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஈவன் ஃபுட்டா இருந்தாலும் டிராவல் எக்ஸ்பென்சஸா இருந்தாலும் இன்னொரு கண்ட்ரிக்கு போகும்போது அவங்களோட எக்ஸ்பென்ஸ் மணி ரேட் வந்து அதிகமா இருக்கும். ஈவன் ஜெர்மனில தான் ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த அமௌண்ட் எல்லாமே எங்களுக்கு செலவு பண்ணது சென்னை சமரதா மட்டும்தான். காலேஜ் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் தான். பேசிக்லி சொன்ன சேர்மேன் சார் பூமிநாதன் சார், நான் வின் பண்ண பிறகு எனக்கு ஒரு 2 lakh கிஃப்ட் கொடுத்தாங்க. அது இல்லாமல் இந்த எமிரேட்ஸுக்கு போகிறதா இருந்தாலும் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு. எந்த அப்ராட் காம்படிஷன் போனாலும் ஃபுல் ஸ்பான்சர் அவங்க தான் எப்போவுமே. இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வின் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்தீங்க, இங்கே இருக்க பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாரெல்லாம் கூப்பிட்டு உங்களை அப்ரிஷியேட் பண்ணுது? இங்கே முதலமைச்சரை பார்த்துருந்தேன், அவங்க என்னை ரொம்ப ப்ரௌடாக என்ன சொன்னாங்க? சிஎம் சார் வாழ்த்துக்கள் சொன்னாங்க, ஆல் தி பெஸ்ட், இன்னும் வளருங்கன்னு சொன்னாங்க, இன்னும் உயரத்துக்கு வரணும்னு சொன்னாங்க. முதலமைச்சர் அவரோட சோசியல் மீடியா ப்ரொஃபைல்ல வந்து உங்க போட்டோவை, உங்க ரெண்டு பேர் போட்டோவை மென்ஷன் பண்ணி போட்டிருப்பாங்க, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த மாதிரி வின் பண்ணாங்க. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா எல்லாருக்குமே கிடைக்கிற விஷயம் கிடையாது அது. அப்ப நம்மளுக்குன்னு அது இந்தியாக்காக வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு சென்னை சமரதாவோட அந்த இதுல வரும்போது ரொம்ப ப்ரௌடா. இந்த சக்சஸ்க்கு அப்புறம் அடுத்தது நீங்க என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? கார்விங்ல என்ன ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ என்னோட மெயின் ஃபியூச்சர் கோல் என்னன்னா 2026ல வேர்ல்டு கப் வருது லக்சம்பர்க்ல, கலிங்கரி வேர்ல்டு கப். பாஜக கலையிலேயே வேர்ல்டு கப் இருக்கு. இந்த மாதிரி ஒலிம்பிக்ன்றது யாருக்குமே தெரியல. இன்னும் நான் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்களுக்கு தெரிய போகுது வேர்ல்டு கப் வருது. அப்ப அதுக்காக பார்ட்டிசிபேட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்ற மாதிரி நான் இப்போ எமிரேட்ஸ் போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் தாய்லாந்து போயிட்டு வந்தோம், இன்னும் இப்போ அதோ 20th மலேசியா போக போறோம், அதுக்கப்புறம் இங்க சிங்கப்பூர் வருது, அதுக்கப்புறம் தான் நம்ம வேர்ல்டு கப் அட்டன் பண்ண போறோம். நீங்க எந்த இயர் படிக்கிறீங்க? நிறைய பேர் பார்க்க முடிஞ்சது. எல்லாரோட கண்ணுல பார்த்தா வந்து ஒரு ஹோப் ட்ரீம்ஸ் தெரியுது. அப்புறம் நீங்கெல்லாம் இந்த மெடல் பிளேஸ் பண்ணிட்டீங்களா, அது வந்து அவங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷன் வருது. ஓகே, இந்த காலேஜ் சேர்ந்தா நம்மளும் ஒரு யூனிக் டேலண்ட் கண்டுபிடிப்போம், அந்த யூனிக்கான விஷயத்துல நமக்குன்னு ஒரு காம்படிஷன்ல அட்டம் பண்ணி வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டே காலேஜ் சேரும்போது எப்படி இருந்துச்சு, என்ன தாட்டோட நீங்க சேர்ந்தீங்க? ஃபர்ஸ்ட் டே சேரும்போது எப்படின்னா, நான் என்னோட வீட்டில் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்டே வேணாம்னு சொல்லி நான் என்னோட இஷ்டத்துக்காக வந்தது ஃபர்ஸ்ட். அப்படி வரும்போது அந்த ஊர்ல இருந்து இங்க வர என் அம்மா அப்பாவுக்கு பயம், என்னங்க தனியா விட்டு போறதுக்கு அவங்க அந்த பயத்துல வந்துட்டாங்க. நான் என்னன்னா எனக்கு ஒரு செஃப் ஆகணும், அந்த ஒரு தோட்டில தான் நான் ஃபர்ஸ்ட் டே இங்க என்டர் ஆகுறதே. ஆனா நான் ஃபர்ஸ்ட் டே வந்த அந்த டேக்கும் இன்னைக்கு நான் இங்க நிக்கிற டேக்கும் எவ்வளவு வளர்ச்சி எனக்கு இருக்குன்றது எனக்கு இப்பதான் தெரியுது. அந்த ஃபர்ஸ்ட் டே வரும்போது உங்களுக்கு அவ்வளவு எனக்கு புது புது திங்ஸ் பாக்குறேன்னா இப்ப எல்லாம் எனக்கு பழகிடுச்சு. ஆனா என்னோட லைஃப் அங்கிருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு. சூப்பர், சோ கிரேட்ஃபுல். நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இங்க வரும்போது யாருக்குமே பிடிக்கல, ஹோட்டல் மேனேஜ்மெண்டே வேணாம், அம்மா அப்பா எல்லாம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிக்க போறியா, வேற எதுவும் இல்லையா உனக்கு, இல்ல எனக்கு இது போதுமா. ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்தே குக்கிங் பிடிக்கும், அதனால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன் அப்படின்னு. சரி போய் படி, ஆனா வேலை கிடைக்கணும், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கல, சரி போய் படின்னு சொன்னேன்.
அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தா நிறைய சீனியர்ஸோட போட்டோஸ் அதெல்லாம் இருக்கு. இல்ல எப்போ நாங்களோட போட்டோ எல்லாம் இங்க வரு இங்க எல்லாம் வருவா அப்படியெல்லாம் நினைச்சுதான் வந்தேன். இப்போ ரொம்ப சந்தோஷம், இப்போ உங்க போட்டோ வந்துருச்சு, சந்தோஷமா இருக்கு. நீங்க பண்ண கார்விங்லே நீங்க சேலஞ்சிங் ஃபீல் பண்ண கார்விங் அது? ஜெர்மனில பண்ண கார்விங் தான் அந்த 3 ஃபீட் பம்பி, அது ஒரு சேலஞ்ச், அது ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது. எனக்கு எமிரேட்ஸ்ல தான் அந்த டிஸ்ப்ளே கார்விங் அது ரொம்ப சேலஞ்சிங். பின்ன ஃபர்ஸ்ட் எல்லாம் பம்கின் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹார்டா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி ஓகே. சில கார்விங் வந்து நம்ம பண்ணுவோம் ஆனால் அது வேற மாதிரி ஃபார்மில் போயிட்டு திருப்பி நீங்கள் மேட்ச்லாம் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது லைட்டாக சொதப்பி மேட்ச் பண்ண கார்விங் இருக்கு? இப்போ ரீசெண்டாக நான் வாத்து பண்ணுறேன்னு பேர்டு பண்ணுறேன்னு சொல்லி வாத்தா பண்ணி வைக்கிறேன், வாத்தா மாத்திட்டு ஆனால் மாத்திட்டீங்க, மாத்திட்டீங்க. ஆமாம், இப்போ காரம் வாட்டர்மெலன் எல்லாம் காரையும் பண்ணும்போது ஸ்டோக்ஸ் எல்லாம் ஷெஃப் கரெக்டாக சொல்லி போடுவோம், நாங்கள் அது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணும்போது அது வேற மாதிரி ஆகிடும். பண்ண கார்விங்ல இப்போ பிடிச்ச கார்விங்? எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நான் ஜாப்பனீஸ் கார்விங்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன், அதில் வந்து ஆப்பிள் டீட்டெயில் ஸ்டோக் கொடுத்து பண்ணியிருந்தேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வாட்டர்மெலன் காரிங் தான், வாட்டர்மெலன் கார்விங் பண்ணும்போது அது நல்லா இருக்கும், கலர் எல்லாமே நல்லா இருக்கும். நிறைய பெண்களுக்கு இந்த வீடியோ அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும், ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து கேர்ள்ஸ் வர்றதுக்கு வீட்டில் அவ்வளோ யோசிப்பாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களை மாதிரி பீப்புள் வந்து இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு அவங்க இப்படி வந்தாங்க அதே மாதிரி நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கீங்க, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் வந்து வரும்போது மத்தவங்களோட ஆடை பார்த்து வந்தேன், இப்போ என்னன்னா என்னோட ஆடு ஃபுல்லா சுத்துது, நான் இது அம்மா கிட்ட சொல்லி சிரிக்கிறேன், அம்மா சொல்றேன் ஆமா இது உன்ன மோட்டிவேஷனா எடுக்கிறதுக்காக தான் அவங்க இது மாதிரி பண்றாங்க. கண்டிப்பா நான் சொல்றது என்னன்னா உங்களோட விஷனை ஃபோக்கஸா வைங்க, எப்பவுமே அந்த ஃபோக்கஸ்ல நீங்க வச்சுட்டுதான் உங்களை எடுத்துட்டு போறதுக்குனே சென்னை சமிர்தா இருக்கு, அதனால உங்களோட எய்ம் கண்டிப்பா நிறைவேற்று. நிறைய பேர் இருக்கும். MBA அப்புறம் இந்த கார்விங் ரிலேட்டட் ஃபியூச்சர் என்னவா நீங்க வச்சிருக்கீங்க? கார்விங் ரிலேட்டட் ஃபியூச்சர் எனக்கு வந்து ஒரு ஷெஃப் ஆகணும், கார்விங் எனக்கு ஷெஃப் ஆகிறதுக்கு ஒரு வேதா. அப்பனா நான் எனக்கு க்ரூஸுக்கு போகணுன்றது ரொம்ப ஆசை, அப்ப கார்விங்ல எனக்கு க்ரூஸுக்கு போகலாம். ஓகே, சோ கார்விங்ல இவ்ளோ மெடல்ஸ்லாம் நீங்க வின் பண்ணீங்கனா க்ரூஸுக்கு போயிரலாம் உங்களுக்கு? ஆமா, ஐஸ் கார்விங் எல்லாம் கத்துக்கிட்டனா க்ரூஸ்ல போறதுக்கு ரொம்ப, ஆனா சீக்கிரம் வேலை கிடைக்கணும், ஆனா பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கணும், அதுதான் எய்மே, அதுக்காக கார்விங். ஸோ உங்களோட ஃபியூச்சர் கெரியருக்கு வந்து ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட், அண்ட் ஃபியூச்சரில் நாங்கள் ஏதாவது க்ரூஸில் வந்து உங்களை சந்திக்க போகிறோம், அங்கே வந்து இதே மாதிரி ஒரு இன்டர்வியூ கண்டினியூ பண்ணலாம், இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.